Hi viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம எப்படி வெஜிடபிள் புலாவ் செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள் வெங்காயம், இஞ்சி பூண்டு, கேரட், பட்டாணி, பீன்ஸு, பொட்டேட்டோ, அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 11 பச்சை மிளகாய். நான் 9 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய போகிறோம். லெமன், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, முந்திரி, தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் ஒரு 5 டம்ளர்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி. வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றின பின்னாடி அன்னாச்சி மூக்கு, லவங்கம், பட்டெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். 9 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 18 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 18 டம்ளர்லேயே தேங்காய் பால்லாம் ஆட் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அது தண்ணி ஊற்றாதீங்க, அப்போ சாதம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண பின்னாடி இதில் நம்ம முந்திரி ஆட் பண்ண போகிறோம். முந்திரியும் வந்து நல்லா ட்ரை ஆன பின்னாடி இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி குக் பண்ணோம். இப்போ பச்சை மிளகாய் வந்து நல்லா போட்டு வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு தான் உங்களுக்கு காரம் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, பொட்டேட்டோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணுறதுக்கு இதில் விடலாம். பொட்டேட்டோ வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தனால அதில் வடிகட்டிட்டு இதில் போடுறேன், இல்லைனா கருப்பாயிடும். நம்ம சமைக்கிற நேரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகும். இதில் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன், மீதி அப்படியே வச்சிடுறேன். ஏன்னா சாதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றுறப்போ வந்து மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு பாயில் பண்ணி எடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் காய்கறி எல்லாம் பாயில் ஆகிடுச்சு. ரொம்ப பாயில் பண்ண விட்டுறாதீங்க, அரிசியோடு சேர்ந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். ஆஃப் பாயிலில் எடுத்துருங்க. அரிசி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இதை வந்து நம்ம சாதத்தை வந்து இப்போ நம்ம வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு அரிசி எல்லாத்தையும். நம்ம இதில் ஆட் பண்ணி முடித்தாச்சு. ஆட் பண்ண பின்னாடி தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். இப்போது நம்ம இதை வந்து நம்ம தேங்காய் பாலையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி போடுவீங்க இல்லையா, அதை போட்டு நீங்கள் புலாவ் செஞ்சு பார்த்துக்கலுங்க. நாங்கள் வந்து இப்போது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம செய்கிறோம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம லெமன் ஆட் பண்ணி இந்த அரிசியை மூடி வச்சு பாயில் பண்ண போகிறோம். பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. ஒரு 5 அல்லது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு சாதம் நல்லா வெந்துருச்சு, வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.